இப்போ என் படம் அவ்வளோ பிரிய ஹிட்னு சொல்ல முடியாது, பட் பாட்டு இன்னிவரலும் படத்தை கூட மறந்துடுவாங்க, பாட்டு இன்னிவரலும் ஞாபகம் வச்சிட்ருக்காங்க. உனக்கு என்ன மேலேன்னு படம் சுமாராக தான் போய் பெரிய சகலகலாளன் மாதிரி ஹிட்டெல்லாம் கிடையாது, சகலகலாளனுக்கு அப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டு இப்பவும் எல்லாரும் அதை அது பர்டிகுலர்லி எம்எஸ்வி சாரோட ஸ்டேஜில் பாடும்போது என்ன ஸ்கேல் ராஜா அது உனக்கு என்ன மேல் ஈ தானே அது கூட என்ன எல்லாம் ஈ மாம்பழம் இருந்தா இருக்க உனக்கு என்ன மேலே நின்றாய் ஓ நந்தலா உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாடா இது சார் பார்த்து நான் கூப்பிட்டு சொல்லுவேன் உனக்கு என்ன மேலே நின்றாய் ஓ நந்தலா உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாள் தாய்மடியில் மறந்தோம் நடிகர் என மறந்தோம் நாடகத்தில் மறந்தோம் இன்னொன்னு கூட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சரணம் இருக்குது யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு பூவென்று முல்லை கண்டு புரியாமல் நின்றே நின்று பால் போல கள்ளும் உண்டு தரித்தானே நான் என்ன கள்ளாபாலா நீ சொல்லு நான் சொல்றேன் காலையில குடிச்சா பாலு இந்த மாதிரி சாயங்காலத்துல கேட்டா சல்லுதான் பாத்தீங்களா இப்படி எல்லாம் கூட பண்ணலாமா பாட்டுல அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தகிடு ததுமி தந்தானா அந்த பாட்டு நாங்க அந்த பாட்டு மேல எவ்வளவு காதல்னா நான் கமல் சாரோட ஒரு படம் எடுக்கும் போது அதுல ஒரு சிச்சுவேஷன் வந்தது அதுல அப்படியே அந்த பாட்டு வச்சுக்கணும்னு நினைச்சு திருப்பியும் ஏற்கனவே வந்த படத்தை திருப்பி உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் மனிதன் தினமும் மலையில் அலையும் குமிழி தெரியும் தெரிந்தும் மனமே கலக்காதிரு நீ தாழமின்று தப்பவில்லை யார் மீது தப்புவில்லை வாஷிங் மோ டான்சிங் தருவா என்னன்னு சொல்ல முடியும் பாலு சார் மாதிரி ஒரு ஸ்டார் வீட்டுக்கு வீடு கேட்கிற அந்த அவருக்கு கொடுக்க வேண்டிய இடம் இங்கே தான் சென்டர் ஸ்டேஜ் கொடுத்துருக்கோம் இங்கே தான் சென்டரில் இருக்காரு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது நான் பயந்துட்டு இருந்த தெரியாதனமா வந்து நடுப்புல உட்கார்ந்துட்டேன் நம்ம அப்படின்னு சொல்லல ஆக்சுவலி இட் வாஸ் யுவர் ஷோ டிசைன் நீங்க இங்க இருக்கணும் நான் அங்க இருக்கணும் இல்ல இல்ல இது என் ஷோல நீங்க யுவர் ஹீரோ யுவர் ஹீரோ ஆல்வேஸ் யுவர் ஹீரோ நோ டவுட் அபௌட் இட் அப்புறம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச பாட்டு இவரது அசையாம அது ஆனா அவ்வளவு ஐ கேனாட் சே தட் இட்ஸ் எ பாப்புலர் சாங் இன்னைக்கு கூட நான் ஸ்டேஜில் பாடுறேன் பட் மற்ற பாட்டுகள் மாதிரி நிறைய பேர் ஞாபகம் இருக்குமோ இருக்காது எனக்கு தெரியாது நிலவானவோடு நீங்கள் பெண் நீலவானவோடு நீங்கள் பெண் நீலா நான் வரைந்த பாடல்கள் நீந்தம் பூத்த கண்ணில பரவல் வந்த என் தேவி நிலவானோடு நீந்து கின்ற வெண்டினா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இட்ஸ் பக்கா கஜல்
நிறைய பேர் வந்து சொன்னது கங்கையமரன் பண்ணாராம், கங்கையமரன் மியூசிக் இல்ல இருக்கா சார், திருடிட்டார் இளையராஜா கிட்டன்னு சொன்னாரு. சத்தியமா அவன் பண்ண பாட்டு தான் சார் பாவம், மறக்கவே முடியல அந்த பாட்டெல்லாம் இன்னும் அப்படியே ஆல்வேஸ் அந்த சவுக்கடி சாங். ஓ மை குட்னஸ், அதெல்லாம் சார் இன்னொரு ஃபேவரட் உங்க காம்பினேஷன்ல தேரே மேரே பீச். எஸ் சார், இவர் மூலமா எனக்கு ரெண்டு நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு சார். இஃப் யூ கால் இட் அஸ் எ சர்டிபிகேட், ஏன்னா ஒன் இஸ் சாகர சங்கம் பாடின, அப்புறம் மை ஃபர்ஸ்ட் ஹிந்தி சாங், வெரி வெரி முதல்ல பாடின ஒரு ஹிந்தி சாங், பெரிய ரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு கூட சார் வெனாய் ஸ்டேஜில் நின்றுட்டு அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்லூட் அந்த மௌத்தார்கன் பீஸ் இன்டர்லூட் வந்தால என்ன மாதிரி கிளாப் அடிப்பாங்கன்னா, இட் இஸ் சோ க்ரீன். லாக் ஜத்தன கரும் ரோகா ந ஜாயே, சப்னோ மே தேரா ஓ சப்னோ மே தேரா, ஆனா ஜானா மன நஹீ ஜானா தூதே நஹீ ஜானா, தேரே மேரே பீச் மே கேசா ஹை யே பந்தன் அஞ்சானா அஞ்சானா, யே பந்தன் அஞ்சானா. எல்லாம் வியூ பிரசன்ட் பண்ணுங்க ஸ்டேஜ்ல, குட் ஐ என்ஜாய். இதுல இன்னொரு பாட்டு சார் பண்ணாரு, என்ன ரொம்ப உயரமாக காட்டிடுச்சு அந்த பாட்டு. ஆக்சுவலி குள்ள நான் நடித்த படம், அதில் வந்து பாட்டு போட்டதுக்கப்புறம் அந்த வாலி சார் ரொம்ப படுத்தி அது ஆறு பாட்டு இவ்வளோ தான் என் வரும் நான் எழுத மாட்டேன் அதுக்கு மேலேன்ட்டாரு. இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் மாற்றி எழுதி கொடுங்கன்னு சொல்லி கோவச்சிக்கிட்டு ஒன்று எழுதி போட்டார், தூக்கி போட்டார். தட் ஹேப்பன் வித் பெஸ்ட் பெஸ்ட் அண்ட் நேஷனல் அவார்டு வந்தது அந்த பாட்டு. ஒன்று நினச்சே பாட்டு படித்தேன், தங்கமே ஞான தங்கமே. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருந்தோமே, ரொம்ப அழட்டிக்காமல் பாட்டுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டு விஷுவல் சோகம் உணர்வு அதுலேயே போயிருக்கும் அந்த பாட்டு. ஆம் சிச்சுவேஷன் லிரிக்ஸ் எவ்ரிதிங் ஆட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த சின்ன மனசு சின்ன உயரம் அதில் பெரிய ஒரு ஃபிலாசபி ஃபேஸ்லேயே மொத்த மந்து ஹி ஷோஸ் ஆல் தி அகனி அண்ட் எவ்ரி திங் ஃபார் தட் சாங் ஹிஸ் ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு மூஞ்சி கொடுத்துருக்காரு, ஒன்னும் தெரியாத மாதிரி எப்படி நீங்க இவ்வளவு இன்னசென்டா நடிக்கிறீங்க? நிஜமாவே இன்னசென்ட் சார் நான் இப்போ இன்னசென்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறார் பாருங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. அது ஒண்ணுதான் பெரிய அன்நேச்சுரல் நடிப்பு. ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே, ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும், அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும், வானம் போல் சில பேர் கொண்ட வாழ்க்கையும் இருக்கும் உணர்ந்தே. பாட்டு படிச்சு தங்கவே ஞான தங்கவே, என்ன நினைச்சு நானும் சிரிச்சேன். அதாவது ஒன்னு ரெண்டு பாட்டு பாடிட்டு இருந்தேன், அது இல்லைன்னு பாடவே கூடாதுங்கிறது. இதை விட பேர் உதாரணம் நான் சொன்னேன், பாலு சார் வந்தார்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுற வேலை எல்லாம் வச்சுக்கான போட்டி போட்டியே இருக்காது, போட்டு மிதி மிதி மிதிச்சிருவாரு. சூமர் ரசலரும் ஜோசியம் பாக்குற கிளிய மாதிரி ஆயிடும். சூமர் ரசலர்ன்றது கரெக்ட் தான், ஜோசியம் பாக்குற கிளி மாதிரி நீங்க இல்ல சார். பட் யூ போத் சங்க சாங் டுகெதர் இல்லையா தேவர் மகன்ல? வற்புறுத்தி மாட்டி விட்டாரு, இதெல்லாம் காட்டிக்கவே மாட்டேன் சாந்து போட்டு. சாந்து போட்டுல பேசிருப்பேன், பேசிருப்பீங்க பாட்டு படிக்கிறதும்பாங்க எங்க ஊர்ல. அதுதான் சுத்த தமிழ் வீரன் சித்தத்தில சூரன் சிங்க தமிழ தங்க தமிழ சித்த தமிழ் சாரி சுத்த தமிழ் வீரன் சித்தத்தில சூரன் சிங்க
செங்கத்தமிழ தங்கத்தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்தாடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு. ஒரு வாய்ப்புழுப்பு எடுத்தா அடுத்தவன் வரட்டு இழுப்பு இழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா. பட படவென அடி கட்டுமா பொடி வட ஒன்னு ஒரு கட்டுமா கத்திரி பச்சா கத்திரி பச்சா ஒதுங்கிக்க ஒழிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன். ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக வச்சுக மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வேண்டிய கட்டிக்கலாமா. Superb, excellent, thank you sir. இல்ல இல்ல அந்த மாதிரி ஒரு ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் எத்தனை பேருக்கு ஒரு சிங்கருக்கும் நிறைய நாள் நம்ம ஆடியன்ஸ் மனசுல இருக்கணும்னா அந்த மாதிரி சேலஞ்சிங் சிச்சுவேஷன் கிடைக்கும். இது உண்மையா சார்? ஃப்ரிட்ஜ்ல இருக்க தண்ணி அப்படியே குடிச்சிருவீங்க தயிர் சாதம் நான் பாத்துர்க்கேன் சார். இதெல்லாம் நான் எதுவுமே இப்ப கூட சார் நான் இத ஐஸ் வாட்டர் குழம்பு ஊர்கா என் கூட உட்கார்ந்து சாப்பிடுவாரு ஐஸ் வாட்டர் கொடுப்பாரு. திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க அவங்க எச்சி வச்ச டம்ளரா கூட இருக்கும் அவங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ட் ஒன்றும் கவலைப்பட மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இவங்களுக்கு. இது இப்ப எங்களை மாதிரி ரசிகர்கள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். How can you do this sir? இல்ல இல்ல அது அந்த நண்பர்கள் இவர் வந்து அவர் கூட இல்லைன்னா அழுதுருவாங்க அந்த மாதிரி நண்பர்கள். ப்ரொஃபஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், வாழ்க்கை கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப். வண்டர்ஃபுல். At the same time, not doing injustice to my... இதுவரலும் ப்ரொஃபஷனுக்கு வந்து இன்ஜஸ்டிஸ் பண்ணல. அதுக்காக நான் வந்து சன்னியாசியாக இருக்கவே முடியாது. நானும் பாலசாரம் பேசிகிட்டு இருந்தேன்னா இப்போ இந்த தீபாவளி ப்ரோக்ராம்ங்கிறத மாற்றி பொங்கலுக்கு மாற்றிக்க வேண்டியது. அது வரலும் ஸோ இன்ட்ரெஸ்டிங், ப்ளீஸ் கண்டினியூ. இல்லை இல்லை, பேசிக்கலி சாட்டர் பாக்ஸஸ் ரெண்டு பேருமே வந்து வி டாக் டூ மச். அவர் அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஸோ லாங் ஆல். கதை நிறையா இருக்குது எங்களுக்கு, ஸ்க்ரீன் பிளே நிறையா வச்சுருக்கோம், சம்பூர்ண ராமாயணம். அதனால் ஐ விஷ் மை எல்டர் பிரதர் ஒன் மோர் ஹாப்பி தீபாவளி அண்ட் மெனி மோர் ஹாப்பி தீபாவளி அண்ட் ஐ வாண்ட் யூ டு விஷ் அவர் ஆடியன்ஸ் உங்களுக்கும் ரமேஷ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் அஸ் டுகெதர் அகைன் எனிவே அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் டுகெதர் திஸ் இஸ் நோ செகண்ட் தாட். நிறைய ஸ்வீட் சாப்பிடுங்க, எம்ஆர் ஆகுங்க. ஒவ்வொரு ஸ்வீட் நீங்கள் சாப்பிடும்போது என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே அண்ட் ஒவ்வொரு நல்ல வெடியும் வெடிக்கும்போது கமலை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் நம்ம கிடைக்கிறது கஷ்டமான விஷயம். இது ஹீஸ் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். இந்த மாதிரி ஒரு தம்பி எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் என் லிஸ்ட்டில் கமல்ஹாசன் ஆள் எனக்கு தெரியும்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஜெயா டிவி ஃபார் பிரிங்கிங் அஸ் டுகெதர் அகெயின். அண்ட் இல்லை இதெல்லாம் அவர் நேராக சொல்ல முடியாது, இல்லை சினிமாவில் மாதிரி பேச முடியாது நம்ம சாதாரணமாக. கமல் ஐ லவ் யூ இப்படிலாம் சொல்ல முடியுமா? சாதாரண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஐ லவ் யூ.